உறவுகளுக்கு என் முதல் கண் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, விஜி வாசுதேவ பிள்ளை அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா, நம்மளோட மறைந்த வள்ளலார் ஐயா மதுரை பிள்ளையின் மருமகனாவார், ஐயா சிவராஜ் பிள்ளையின் மாமனார் ஆவார். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வாழ்ந்த காலகட்டம் 1878, இவர் மறைந்தது 1938. ஐயா வந்து 1900 ஆண்டு பள்ளியை வந்து இடைப்படிப்பை முடித்துவிட்டு சமூக பணியில் இறங்கிறாரு. இறங்கி போராடுறாரு இந்த மக்களுக்காக சமுதாய பணியில். இவங்க மாமனார் போலையும் இவங்கள் மருமகன் போலைக்கும் முன்பே இவர் போராடினார். தாத்தா ரெட்டிமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருக்கு அன்றைய காலங்கத்தில் தனித்து ஒரு ஆளுமையாக இவர் ஒரு ஆளுமையாக அன்றைய காலம் இவர் தெரிந்திருக்கிறார். ஐயா விசி வாசுதேவ பிள்ளை இவர் வந்து 1900 இருந்து சமூக பணியில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சிறிது காலம் ரங்கூன் சென்று வள்ளலார் மதுரை பிள்ளை அவர்களின் கல்லூரிகளுக்கும் அவரோட பள்ளி நிலையங்களுக்கும் கண்காணிப்பாளராக அங்கே பணிபுரிகிறார். அங்கே இருந்து மறுபடியும் சென்னை திரும்புகிறார். பெரும்பரச்சேரிக்கு திரும்புகிறார். பெரும்பரச்சேரியில் உள்ள சிறை அதிகாரிகளாக சிறிது காலம் பணிபுரிகிறார். அதுக்கப்புறம் இந்தியாவில் பழங்குடி பாரத சமுதாயத்தின் முதல் மாநகராட்சி உறுப்பினராக பணிபுரிகிறார் ஐயா தான். ஐயா விஜி வாசுதேவ பிள்ளை இவர் கலப்பணியும் இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் கலப்பணியும் தன்னை இன மக்களுக்காகவும் தன கோடீஸ்வரராக இருந்தாலும் தன்னை இன மக்களுக்காக போராடி மறைந்தவர் தான் ஐயா விஜி வாசுதேவ பிள்ளை. அவரை பற்றி அவரின் புகழ் ஓங்க அவரின் வரலாறு இன்னும் நிறைய இருக்கிறது. நம் இளைஞர்கள் இவர்கள் போன்று பலர்களின் வரலாறை தேடி படிக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.